இந்திரா காந்தி எமர்ஜென்சியை கொண்டு வந்தது அவருடைய பொலிட்டிக்கல் லைஃப்பில் அவர் செய்த பிளண்டர் இந்த எமர்ஜென்சியை கொண்டு வந்தோடனே அவருடைய பையன் ஒருத்தர் இருந்தார் ராஜீவ்காந்தியுடைய தம்பி சஞ்சய் காந்தி அவர் அந்த எமர்ஜென்சியை ரொம்ப ரொம்ப மோசமாக யூஸ் பண்ணார் எமர்ஜென்சி போடுற அளவுக்கு நம்ம நாட்டில் நிலைமை மோசமில்லை பொருளாதார நிலைமை இல்லை உள்நாட்டு நிலைமை மோசமில்லை அதை போடுறதுக்கு எந்த ஜஸ்டிஃபிகேஷனும் இந்திரா காந்தி மிஸ்யூஸ் பண்ணி எதிர்கட்சிகளை அடக்குவதற்காகத்தான் அதை தவறாக பயன்படுத்தினார் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழக மந்திரி சபையில் நடந்த ஊழல்களை எல்லாம் பட்டியலிட்டு எம்ஜிஆர் போய் கவர்னர்கிட்ட கொடுக்காரு இவ்வளோ ஊழல் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கவர்னர் டோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டை வந்து இந்திரா காந்தி டிஸ்மிஸ் பண்ணாங்க திமுக தலைவர்கள்லாம் ஒரு நாட்டு பிரதமர் ஒரு பெண்மணி அவர் தப்பே செஞ்சாலும் அவரை பற்றி ஒரு மோசமான வார்த்தைகள்னால பேசலாமா மேடைகளில் ஒரு மாதிரி திமுக தலைவர் வந்து என்ன பேசினார் விதவைகள் மறுவாழ்வு திட்டம் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இந்திரா காந்தியும் ஒரு விதவை தான் அவர்கள் அப்ளை பண்ணால் அவங்க பெட்டிஷனையும் கன்சிடர் பண்ணுவோன்னு பேசினார் எவ்வளோ ஒரு கொச்சையான ஒரு நாட்டு பிரதமர் காமராஜரை தமிழ்நாட்டில் அரெஸ்ட் பண்ணலை கருணாநிதி அவர்களை கூட அரெஸ்ட் பண்ணலை எமர்ஜென்சியில் தவறு செய்த தலைவர்கள் மோசமாக வயலன்ஸில் ஈடுபட்டவங்க வன்முறையில் அவங்களெல்லாம் லிஸ்ட்டு எடுத்து தான் இது பண்ணலாம் அதுக்கப்புறம் கருணாநிதி வந்து அந்த கைது பண்ணி போன தலைவர்களுக்கு முன்னாடி எல்லாம் மிசாங்கிற வார்த்தையை சேர்த்துக்கிட்டேன் அந்த மிசாவை கொண்டு வந்ததே தப்புங்கும்போது தமிழ்நாட்டில் இவங்க தவறு செய்திருந்தாலும் அதை கொண்டு வந்தது தப்பு தான் அப்போ கருணாநிதி என்ன அறிக்கை விட்டார் தெரியுமா இந்திரா காந்தியை மிசாவை விடும் பிசாசே அப்படின்னு சொன்னார் அடுத்து ஜனதா ஆட்சி வந்தது அப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணார் ஜனதாட்சிக்கு சப்போர்ட் பண்ணார் ஜனதாவுக்கு சப்போர்ட் பண்ண உடனே அதே இந்திரா காந்தி கருணாநிதியோட ஒன்று சேர்ந்தாங்க கருணாநிதி இப்போ மிசா இது முடிஞ்ச உடனே எமர்ஜென்சி முடிஞ்ச உடனே இதே இந்திரா காந்தி மதுரைக்கு போகிறாங்க மதுரையில் வந்து திமுகவை சேர்ந்தவர்கள் கற்களை விட்டு எரிஞ்சு கம்புகளை வச்சு இந்திரா காந்தியை கொலை நிகழ்ச்சியில் ஈடுபட்டாங்க மிசாவால் அவ்வளோ அடி வாங்கினார் கருணாநிதி அவங்க கட்சிக்காரவங்கெல்லாம் எல்லார் பேர்லேயும் மிஸ்ஸானு போட்டா ஸ்டாலின் அடி வாங்கினார் முகசொலிமாரன் அடி வாங்கினார் ஜெயிலில் அப்படி இருக்கும்போது இந்திராவை மறுபடியும் கருணாநிதி ஆதரிக்கலாமா எம்பியில் சேர்த்த ஜெயித்த திமுகவும் காங்கிரஸும் எம்எல்ஏலாம் மன்னக்கவுனாங்க ஸோ அப்போ மக்கள் என்ன சொன்னாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நிலையான ஆட்சி தேவை அதற்காகத்தான் நாங்கள் இந்திராவுக்கு ஓட்டு போடுவோம் ஆனால் தமிழ்நாடு சட்டசபைக்கு எங்களுக்கு இந்திராவோ திமுகவோ தேவை இல்லை எங்களுக்கு தேவை எம்ஜிஆர் தான் சொல்லி தமிழ்நாடு சட்டசபையில் வேறு மாதிரி ஓட்டோம் பார்லிமெண்ட்டில் வேறு மாதிரி ஓட்டும் போட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திரா காந்தி அம்மையார் எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்க உண்மையிலேயே எமர்ஜென்சி அப்படின்னா என்ன இவங்க எதுக்காக இதை கொண்டு வந்தாங்க அதாவது ஆர்டிக்கல் த்ரீ ஃபிஃப்டி டூ ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிக்கல் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நம்முடைய இந்திய அரசியல் சட்டம் இதில் தான் வந்து எமர்ஜென்சின்னு ஒன்று டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்குது நம்ம நாட்டில் ஆனால் அதை எப்போ டிக்ளேர் பண்ணணும்னு இருக்குன்னா எக்கனாமிக் கிரைசிஸ் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நெருக்கடி வந்துருச்சு இன்டர்னல் கிரைசிஸ் உள்நாட்டு பிரச்சனைகளில் நிறையா கிரைசிஸ் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி டூஓ யூஸ் பண்ணி நம்ம நாட்டில் எமர்ஜென்சி நெருக்கடி நிலைமை அப்படிங்கிறத நீங்கள் கொண்டு வரலாம் இதுதான் சட்டம் சொல்லுது இதுக்கு வந்து ஜனாதிபதி அப்ரூவல் கொடுக்கணும் கேபினெட் வந்து அதை பாஸ் பண்ணணும் அந்த சொல்யூஷனை கேபினெட்டு தீர்மானத்தை கொண்டு போய் ஜனாதிபதியிட்ட கொடுத்து ஜனாதிபதி அப்ரூவல் பண்ணால் நீங்கள் எமர்ஜென்சி கொண்டு வரலாம் இதுதான் சட்டம் சொல்லுது நம்ம அரசியல் சட்டம் சொல்வது இதுதான் ஆனால் இந்திரா காந்தி என்ன பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சில் நிறையா அவங்களுக்கு எதிராக இந்திரா காந்தியுடைய அவங்க ஆட்சி செய்த விதம் இந்திரா காந்தி வந்து மிக மிகச்சிறந்த திறமைசாலி வெளிநாடுகளில் வந்து அவங்க வெளிநாட்டு பிரச்சனைகள் எல்லாம் ரொம்ப தைரியமாக மேற்கொண்டாங்க பங்களாதேஷை வந்து ரெண்டாக பிரித்தாங்க பாகிஸ்தானோட சண்டை போட்டு அதில் ஜெயித்தாங்க பங்களாதேஷுங்கிற ஒரு தனி நாடை உருவாக்குனாங்க இந்தியாவில் பார்த்திங்கன்னா கிரீன் ரெவல்யூஷன் அதாவது இந்திரா காந்தி பீரியடுக்கு முன்னாடி எல்லாம் சாப்பாடுக்கு ராச அரிசியே கிடைக்காது இந்திரா நம்ம நாட்டில் அறுபத்தி அஞ்சு எல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பாடுக்கு அரிசியே கிடையாது ரேஷனில் போய் ச அரிசிக்கு க்யூலெல்லாம் நிற்பாங்க ஜனங்கள் அப்படிப்பட்ட இருந்ததில் இந்திரா காந்தி வந்து தான் ஒரு ஐந்து வருடம் ஐந்தாண்டு திட்டங்கள்னு கொண்டாந்து புது புது ரக 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 அரிசிகளெல்லாம் உருவாக்கி கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சரில் மிகப்பெரிய ஒரு உற்பத்தியை உருவாக்கி சாதனை படைத்தாங்க ஆனால் இவ்வளவு சாதனை படைத்த அந்த பெண்மணியிடம் ஒரு சர்வாதிகார தன்மை வந்து உள்ளே இருந்திருக்கு அது யாருக்கும் தெரியாது ஸோ இவருடைய ஃபங்க்ஷனிங் சர்வாதிகாரமாக இருந்த உடனே எதிர்க்கட்சிகள்லாம் எதிர்த்தாங்க எதிர்கட்சிகள் தனித்தனியாக இருந்தாங்க அப்போ ஜெயப்பிரகாஷ் நாராயணன்னு சொல்லி சோசியலிஸ்ட் கட்சி தலைவர் அவர் சுதந்திர போராட்டத்திலேயே ஜெயிலுக்கு போனவர் அவர் தான் இந்திரா காந்தியை எடுத்து குரல் கொடுத்து போராட்டங்கள் நிறையா நடந்து அதுக்கு மக்கள்லாம் போராட்டத்துக்கு கூடுன உடனே இவர்களையெல்லாம் அடக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி எம்பி எலெக்ஷனுக்கு நின்றுது செல்லாதுன்னு சொல்லி அலகாபாத் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வந்தது ஸோ அப்போ என்ன நினச்சாங்க ஜுடிஷியரி நீதித்துறை எதிர்க்கட்சிகள் நமக்கு எதிராளிகள்லாம் அடக்கணுங்கிறதுக்கு ஒரு அடக்குமுறைக்காகத்தான் இந்த எமர்ஜென்சியை இந்திரா காந்தி கொண்டு வந்தார் ஸோ இந்திரா காந்தி எமர்ஜென்சியை கொண்டு வந்தது அவருடைய பொலிட்டிக்கல் லைஃப்பில் அவர் செய்த ப்ளண்டர் அதாவது இமாலய தவறு அப்படிங்கிறது தான் உண்மை இந்த எமர்ஜென்சியை கொண்டு வந்தோடனே அவருடைய பையன் ஒருத்தர் இருந்தார் ராஜீவ்காந்தியுடைய தம்பி சஞ்சய் காந்தி அவர் அந்த எமர்ஜென்சியை ரொம்ப ரொம்ப மோசமாக யூஸ் பண்ணார் கட்டாய கருத்தடை பண்ணாங்க நிறைய இடங்களில் குடிசைகள் இதுங்களெலாம் இடிக்க ஆரம்பித்தாங்க கோர்ட்டுக்கும் யாருக்கும் போக முடியாது மிக மிக மோசமான ஒரு இதுகளில் வந்து மிஸ்யூஸில் வந்து சஞ்சய் காந்தி ஈடுபட்டார் அதனால் இந்தியா முழுவதும் இந்திரா காந்திக்கும் அவரது கட்சிக்கும் மிகப்பெரிய கெட்ட பேர் வந்தது அவர்கள் அதை கொண்டு வந்தது ஒரு தவறான நடைமுறை அப்படிங்கிறது எப்படி வந்ததுன்னா அதுக்கு அடுத்து நடந்த எலெக்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் நடந்த எலக்ஷனில் உத்தரப்பிரதேசத்தில் ரேபரேலி தொகுதியில் இந்திரா காந்தியே தோற்றுப்பனாங்க சஞ்சய் காந்தி அவருடைய இரண்டாவது பையன் அமேதி தொகுதியிலையும் போனார் கிட்டத்தட்ட மிகப்பெரிய பெரும்பான்மையில் வெற்றி பெற்ற இந்திரா காந்தி வெறும் நூற்றம்பது சீட்டு தான் அதில் வாங்க முடிஞ்சது ஜனதா கட்சி மிக பெரும்பான்மையான இருநூறு முன்னூறுக்கும் மேற்பட்ட இடங்களை பிடிச்சி கூட்டணி ஆட்சி எல்லா தலைவர்களையும் அடைக்கி ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கப்பட்டது வாஜ்பாய் அத்வானியெல்லாம் அந்த அமைச்சரவையில் இருந்தாங்க அவங்கெல்லாம் ஜெயிலில் இருந்தாங்க எமர்ஜென்சியில் அதனால் எமர்ஜென்சிங்கிறது ஒரு மோசமான முடிவு இந்திரா எடுத்தது அதுக்கப்புறம் அவங்க ஜனதா ஆட்சிக்கு வந்தவொடனே கமிஷன் அமைச்சாங்க ஷா கமிஷன் ஷா கமிஷன் கிளீனாக சொல்லிட்டாங்க எமர்ஜென்சி போடுற அளவுக்கு நம்ம நாட்டில் நிலைமை மோசமில்லை பொருளாதார நிலைமை மோசமில்லை உள்நாட்டு நிலைமை மோசமில்லை அதை போடுறதுக்கு எந்த ஜஸ்டிஃபிகேஷனும் இல்லை இந்திரா காந்தி மிஸ்யூஸ் பண்ணி எதிர்க்கட்சிகளை அடக்குவதற்காகத்தான் அதை தவறாக பயன்படுத்தினார்னு ஷா கமிஷன் ரிப்போர்ட்டும் கொடுத்துட்டாங்க இதுதான் எமர்ஜென்சி இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு அன்றைக்கி இருந்தவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருமா எல்லா தலைவர்களும் ஜெயிலில் இருந்தாங்க எமர்ஜென்சியால தான் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி கலைக்கப்பட்டது அப்படின்னும் எமர்ஜென்சியை தீவிரமாக கலைஞர் எதிர்த்தார் ஆனால் எம்ஜிஆர் ஆதரித்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது இதனுடைய உண்மை தன்மை என்ன சார் இல்லை இல்லை அது தவறான கருத்து எமர்ஜென்சி வந்து எம்ஜிஆர் ஆதரிக்கலை நடந்த விஷயம் என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் இங்கே வந்து கருணாநிதி சீஃப் மினிஸ்டர் அப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா எதிர்கட்சியாக இருந்தார் அண்ணாதிமுக ஆரம்பிச்சிட்டார் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக மந்திரி சபையில் நடந்த ஊழல்களை எல்லாம் பட்டியலிட்டு எம்ஜிஆர் போய் கவர்னர்ட் கொடுத்தார் இவ்வளோ ஊழல் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கவர்னர் டகுர் அதை பேஸ் பண்ணி தான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டை வந்து இந்திரா காந்தி டிஸ்மிஸ் பண்ணாங்க இந்தியா பூரா இந்தியா செய்ய தமிழ் இந்திரா செய்தது வந்து தவறாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் கொஞ்சம் நியாயம் இருந்தது காரணம் இங்கே இருந்த அரசாங்கம் மிக மிக மோசமாக செயல்பட்டு கொண்டிருந்தது நிறைய ஊழல் லஞ்சம் லஞ்சம் போகிறார்கள்லாம் நிறைய வந்து எம்ஜிஆர் பட்டியலிட்டே போய் கொடுத்தார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திமுக தலைவர்கள்லாம் ஒரு நாட்டு பிரதமர் ஒரு பெண்மணி அவர் தப்பே செஞ்சாலும் அவரை பற்றி ஒரு மோசமான வார்த்தைகள்னால பேசலாமா மேடைகளில் ஒரு மாதிரி திமுக தலைவர் வந்து என்ன பேசுனாரு விதவைகள் மறுவாழ்வு திட்டம் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இந்திரா காந்தியும் ஒரு விதவை தான் அவர்கள் அப்ளை பண்ணால் அவங்க பிட்டிஷனையும் கன்சிடர் பண்ணுவோன்னு பேசினார் எவ்வளோ ஒரு கொச்சையான ஒரு நாட்டு பிரதமர் இதெல்லாம் வந்து ஐபி ரிப்போர்ட் மூலமாக இந்திரா காந்திக்கு முதலே போனதுக்கப்புறம் எம்ஜிஆர் கொடுத்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தான் அதை வந்து லஞ்ச ஊழல் அதிகம் இருக்குங்கிறதுக்காக திமுக ஆட்சியை வந்து டிஸ்மிஸ் பண்ணாங்க யார் இந்திரா காந்தி ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா டிஸ்மிஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சில தலைவர்கள் யார் யார் திமுகவில் பெரிய தவறு செஞ்சாங்களோ அவங்களெல்லாம் ஐபியிலேருந்து லிஸ்ட்டு போட்டு வச்சாங்க மிஸ்யூஸ் பண்ணது பவரை மிஸ்யூஸ் அவங்களெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போட்டு அடித்தாங்க அது மிகப்பெரிய தவறாக இருந்த ஏன்னா ஜெயிலில் போய் ஜெய் அரெஸ்ட் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை போட்டு அடித்தாங்க எல்லாத்தையுமே அது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா இருந்தாலும் ஆனால் அவர் எல்லாம் தவறு செஞ்சவங்க இது கமரா காமராஜரை தமிழ்நாட்டில் அரெஸ்ட் பண்ணலை கருணாநிதி அவர்களை கூட அரெஸ்ட் பண்ணலை எமர்ஜென்சியில் தவறு செய்த தலைவர்கள் மோசமாக வயலன்ஸில் ஈடுபட்டவங்க வன்முறையில் ஆகாதவங்களாம் லிஸ்ட் எடுத்து தான் இது பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர் கைது செஞ்சாங்க மிசாங்கிற ஆக்டில் பண்ணாங்க அதுக்கப்புறம் கருணாநிதி வந்து அந்த கைது பண்ணி போன தலைவர்களுக்கு முன்னாடியெல்லாம் மிஸ்ஸாங்கிற வார்த்தையை சேர்த்துக்கிட்டேன் மிஸ்ஸா முரசொலிமாரன் மிஸ்ஸா கணேசன் யார் யாரும் ஜெயிலுக்கு போனாங்கல்ல மிஸ்ஸா சிட்டி பாபு அப்படின்னு சொல்லி அதை ஒரு இது மாதிரி போட்டுக்கிட்டாங்க பெருமையாக மிஸ்ஸா மிஸ்ஸான் இந்திரா காந்தி செய்தது மிகப்பெரிய தவறு தான் இவர்கள் கைது செய்யப்பட்டாலும் அவங்களெல்லாம் சித்திரவதை செஞ்சது ஜனநாயகத்துக்கு அல்ல அதெல்லாம் தப்பு தான் அந்த மிசாவை கொண்டு வந்ததே தப்புங்கும்போது தமிழ்நாட்டில் இவங்க தவறு செய்திருந்தாலும் அதை கொண்டு வந்தது தப்பு தான் அப்போ கருணாநிதி என்ன அறிக்கை விட்டார் தெரியுமா இந்திரா காந்தியை மிசாவை ஏவி விடும் பிசாசே அப்படின்னு சொன்னார் மிசாசை மி மிசாவை ஏவி விடும் பிசாசேன்னார் அப்போ அந்த டைமில் என்ன ஆயிடுச்சு மிசாவை கேன்சல் பண்ணிட்டு எலெக்ஷன் வச்சாங்க எம்ஜிஆர் வந்து அமைதியாக இருந்தார் மிசாவை அவர் ஒன்றும் ஆதரிக்கலை எம்ஜிஆர் அமைதியாக இருந்தார் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் நடந்த எலெக்ஷனில் வந்து எம்ஜிஆருக்கு ஜெயஜிங்க இந்திரா காந்தியோட கூட்டணி சார்ந்த தமிழ்நாட்டில் அப்போ என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா இந்தியா பூராம் தோற்றுச்சு இந்திரா காங்கிரஸ் தமிழ்நாட்டில் மட்டும் மிகப்பெரிய வெற்றி பெற்றது இந்திரா காங்கிரஸும் எம்ஜிஆரும் கூட்டணி அமைச்சு போட்டாங்க அவ்வளவு கெட்ட பேர் வாங்கின இந்திரா காந்திக்கு தமிழ்நாட்டில் எம்ஜிஆருடன் சேர்ந்த காரணத்துக்காக திமுகவுக்கு ஒரே ஒரு சீட்டு தான் கிடைச்சது வட சென்னையில் ஆசை தான் ஜெயிச்சார் திமுக அவ்வளவு இது இந்தியா இந்தியாபூரா மக்கள் எதிர்த்த நிலையிலும் தமிழ்நாட்டு மக்கள் அதையே இந்திரா காந்தி எம்ஜிஆருடைய சேர்ந்தாருங்கிறதுக்காக ஆதரித்து ஓட்டு போட்டாங்க அவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சது அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு ஏவி ஏவிவிடும் பிசாசின்னு சொன்னால் அதே கருணாநிதி என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா அடுத்து ஜனதா ஆட்சி வந்தது அப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணார் ஜனதா ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணார் ஏன் பண்ணாருன்னா மத்திய அரசை பாதிச்சுக்கிட்டு இங்கே கவர்மெண்ட்டு நடத்த முடியாது அந்த எண்ணத்தில் எம்ஜிஆர் வந்து ஜனதாவுக்கு சப்போர்ட் பண்ணார் ஜனதாவுக்கு சப்போர்ட் பண்ண உடனே அதே இந்திரா காந்தி கருணாநிதியோட ஒன்று சேர்ந்தாங்க கருணாநிதி இப்போ மிஸ்ஸா இது முடிஞ்ச உடனே எமர்ஜென்சி முடிஞ்ச உடனே இதே இந்திரா காந்தி மதுரைக்கு போகிறாங்க மதுரையில் வந்து திமுகவை சேர்ந்தவர்கள் கற்களை விட்டு எரிஞ்சு கம்புகளை வச்சு இந்திரா காந்தியை கொலை முயற்சியில் ஈடுபட்டாங்க அப்போ நெடுமாறன் தான் பக்கத்திலே நின்று இந்திரா காந்தியை காப்பாற்றினார் அப்போ இதே இந்திரா காந்தி வந்து ம ம டெல்லிக்கு நெடுமாறனை கூட்டிட்டு போய் இல்லைன்னா நான் இறந்திருப்பேன் என் உயிரை காப்பாற்றியவர் நெடுமாறன் சொன்னார் திமுக காரங்க என் உயிரை கொடுறதுக்கு வந்தாங்க அப்படின்னு பேசினார் மிஸ்ஸாவால் அவ்வளோ அடி வாங்கினார் கருணாநிதி அவங்க கட்சிக்காரவங்கெல்லாம் எல்லார் பேர்லேயும் மிஸ்ஸான்னு போட்டார் ஸ்டாலின் அடி வாங்கினார் முரசொலிமாரன் நடி வாங்கினார் ஜெயிலில் அப்படி இருக்கும்போது இந்திராவை மறுபடியும் கருணாநிதி ஆதரிக்கலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு எலெக்ஷனில் இந்திரா காந்தியும் கருணாநிதியும் ஒன்றா சேர்ந்தாங்க மிசாவை விடும் பிசாசின்னு சொன்ன அதே கருணாநிதி நேர்வின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக அப்படின்னு கவிதை எழுதினார் இதே இந்திரா காந்தியா ஆக அரசியல் வந்து எப்படிப்பட்ட நடிப்புகள்லாம் நடந்தது எந்த இந்திராவால் பாதிக்கப்பட்டவர் அப்போ அதனால் தான் நான் என்ன சொல்கிறேன் எமர்ஜென்சி மோசம் இந்திரா காந்தியால் பாதிக்கப்பட்டோன்னு சொல்கிறதுக்கு திமுகவுக்கோ அவங்க தலைவருக்கோ அறியாத இல்லை ஏன்னா நீங்களே அதே மிசாவை ஏவி விட்ட பிசாசே நிலையான ஆட்சி தருக நேர்வின் மகளை வருகன்னு சொன்னவங்க தான் சொன்னவங்க தானே அது இந் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் எந்த ஒரு எதிர்கட்சியும் இந்திராவோடு அதுக்கப்புறம் கூட்டணியே சேரல நெடுமாறன் வந்து காங்கிரஸை விட்டு விலகினார் ஏன் விலகுனாருனா உங்களை உயிரை குடிக்கிற மாதிரி கல்லை விட்டு அடித்தாங்க உங்கள் உயிருக்கே ஆபத்து வரும் நான் இடையில இருந்து என் உடம்புல தான் அத்தனை அடியும் விழுந்தது என் உயிரை கொடுத்து உங்களை காப்பாற்றினேன் அவங்களோடையே போய் நீங்கள் கூட்டணி சேர்ந்தீங்களே அப்படின்னு சொல்லி தான் நெடுமாறன் அன்றைக்கு விலகுனார் காங்கிரஸை விட்டு அதுக்கப்புறம் ஒரு தனி கட்சியாக தான் வச்சுக்கிட்டு இருந்தார் ஸோ இதுதான் நிலைமை மிஸ்ஸாங்கிறது ஒரு மோசமான சட்டம் அதுக்கு இந்திரா காந்தி மிகப்பெரிய தண்டனையானு அனுபவித்தார் அவரே தோத்தார் அவர் பையன் தோத்தாங்க அதுக்கப்புறம் அதே மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் திருப்பி தேர்தல் வரும்போது இந்திரா காந்தி திருப்பி பிரைம் மினிஸ்டராகினாங்க மக்கள் மன்னிச்சாங்க ஏன் மன்னிச்சாங்கன்னா அந்த எழுவத்தி ஏழுலேருந்து எழுபத்தொம்போது வரைந்த இடைப்பட்ட இடைக்கால எதிர்க்கட்சி அரசாங்கம் ஒற்றுமையாக இல்லாமல் இவங்களுக்குள்ளே சண்டை போட்டு கவுந்துட்டாங்க அவங்களே கவுந்துட்டாங்க இந்திரா காந்தி ஒன்றும் கவுக்கலை அப்போ தான் மக்கள் என்ன பண்ணாங்க இவங்களும் வந்துட்டு இவ்வளோ ஓட்டு போட்டு கொடுத்தா ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்தில் இவங்களே கவுந்துட்டாங்க அப்போ நிலையான ஆச்சு இந்திரா காந்தி தான் அமைப்பாங்கன்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நடந்த தேர்தலில் இந்திரா காந்தி மீண்டும் மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சார் அப்போ தமிழ்நாட்டில் தோத்தாங்க நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எழுபத்தி ஏழு எமர்ஜென்சி இந்திரா காந்தி கொண்டு வந்து இந்தியா புறம் தோற்றாங்க தமிழ்நாட்டில் ஜெயித்தாங்க ஏன்னா எம்ஜிஆர் கூட இருக்கார் அதே இது எண்பதில் மறுபடியும் கருணாநிதியோடு சேர்ந்து தமிழ்நாட்டில் வந்து க இந்திரா காந்தி ஜெயித்தாங்க கருணாநிதியோடு சேர்ந்து அப்போ எல்லாம் என்ன நினச்சாங்க எம்ஜிஆருடைய இதை போச்சு இந்திரா காந்தியால் தான் மக்கள் மறுபடியும் தமிழ்நாட்டில் போட்டாங்க எழுபத்தி ஆறில் வந்து இதே இந்திரா காந்தியை ஜெயிக்க வச்சாங்க இப்போ கருணாநிதியோடு சேர்ந்ததுக்கு அப்புறமே இந்திரா காந்தி தான் ஜெயிச்சாங்கன்னு நினைச்சாங்க ஆனால் அதே எண்பதில் தமிழ்நாடு சட்டசபையை இந்திரா காந்தி கலைச்சு திருப்பி எலெக்ஷன் வைக்கும்போது எம்ஜிஆர் ஜெயித்தாரில் தனிப்பட்ட முறையில் ஸோ எம்பியில் சேர்த்த திமு ஜெயித்த திமுகவும் காங்கிரஸும் எம்எல்ஏலாம் மன்னக்கவுனாங்க ஸோ அப்போ மக்கள் என்ன சொன்னாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நிலையான ஆட்சி தேவை அதற்காகத்தான் நாங்கள் இந்திராவுக்கு ஓட்டு போடுவோம் எது என்பதில் ஆனால் தமிழ்நாடு சட்டசபைக்கு எங்களுக்கு இந்திராவோ திமுகவோ தேவையில்லை எங்களுக்கு தேவை எம்ஜிஆர் தான் சொல்லி தமிழ்நாடு சட்டசபையில் வேறு மாதிரி ஓட்டும் பார்லிமெண்ட்டில் வேறு மாதிரி ஓட்டும் போட்டாங்க ஸோ அதனால் எமர்ஜென்சி இது வந்து நம் விரும்பத்தகாத காட்சிகளாக இருந்தாலும் இங்கிருக்கும் அரசியல்வாதிகள் தங்களுடைய கலரை வந்து தங்களுடைய நிறத்தை மாற்றி எந்த எமர்ஜென்சியை மோசம்னு சொன்னாங்களோ அதே எமர்ஜென்சியவே சரின்னு சொல்கிற அளவுக்கு இவங்க போய் பண்ணிட்டாங்க அதனால தான் இந்தியாவில் இருக்கும் எந்த அரசியல் கட்சிக்கும் அருகதை உண்டு எமர்ஜென்சியை பற்றி எதிர்த்து பேச ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கும் கட்சிகளுக்கு அந்த அருகதை இல்லை காரணம் அதால் பாதிக்கப்பட்டவர்களே அவங்களோட கைகொத்து எலெக்ஷனில் நின்றாங்க எண்பதில் அதனால் தமிழ்நாடு ஒரு வித்தியாசமான ஒரு தான் அது பண்ணது எம்ஜிஆர் சப்போர்ட் பண்ணான்னு சொல்கிறதே தப்பு எம்ஜிஆர் அமைதியாக இருந்தார் ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அவங்க இருக்காங்க நம்ம எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு அமைதியாகத்தான் இருந்தார் எழுபத்தி ஏழுகளிலே அரசியல் பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும் நான் இப்போ சொல்கிறதுக்கு எனக்கு ஆதாரமும் உண்டு அதுக்கான ஆதாரமும் ஆதாரத்தோடு தான் பேசுகிறேன் எமர்ஜென்சி காலகட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்ட அரசியல் தலைவர்களுக்கு எது மாதிரியான தண்டனைகள் வழங்கப்பட்டுச்சு அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார் அதாவது எப்போவுமே ஒன்று சொல்கிறேன் அரசியலில் ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறோங்கிற தைரியத்தில் காவல்துறை இம்மத்த அரசு அதிகாரிகள்கிட்ட மோசமாக நடப்பாங்க அவங்கள அடிக்கப் போவாங்க கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க கட்சிக்காரங்கக்கிட்ட சொல்லி அவங்க கல்வி விட்டு அடிப்பாங்க ஊரோட வரும் அதில் போலீஸ் ஆஃபீஸருங்க வருவாங்க எந்த போலீஸ் ஆஃபீஸராச்சும் நமக்கு வேறு ஒரு வழக்கில் ரொம்ப கடுமையாக நடந்தாருன்னா இந்த அரசியல் தலைவர்களையும் அவங்கள கல் விட்டு அறிவுமாங்க இதெல்லாம் அதிகாரிகள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அதுக்கு அவங்க தண்டனை கொடுப்பாங்க அதனால் ஆறுங்க செய்யும் எம்ஜிஆர் எதிர்க்கட்சியாக இருந்தாலே எத்தனை அண்ணாதிமுக காரணம் எம்ஜிஆர் கா காவல்துறை அடித்தான் அழித்தாங்களா ஸோ நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது தவறு செஞ்சு போலீஸ்காரனையோ மற்ற ப்ளீசன்காரனையோ பகைச்சிக்கிட்டிங்கன்னா அவனுக்கு காலம் வரும்போது உங்களுக்கு பதிலடி கொடுப்பாங்கல்ல இதுதான் நடந்தது அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அதிகாரிகளை பகைச்சிக்கிட்டாங்க அவங்க அதிகாரிகள்ட்ட அத்துமீறினாங்க அதற்கான பழிக்கு பழி அவர் நடவடிக்கையை தான் அதிகாரிகள் எமர்ஜென்சி வரும்போது அதை காட்டினாங்க அவ்வளோதான் எல்லாத்தையும் அடித்தல்லையே அப்படி பார்த்தா நீ ரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்களா யாரையும் இல்லை குறிப்பிட்டவங்கள மட்டுந்தானே அடித்தாங்க சிட்டி பாபு முரசொலிமாரன் இவர் ஸ்டாலின் இந்த மாதிரி குரூப்பை தான் அவங்க அடித்தாங்க ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேக்ரவுண்டு காரணம் இருக்குது வித்யாசாகர்னு ஒரு அதிகாரியை போட்டாங்க இதில் பட் இதை நம்ம வரவேற்க கூடாது ஏன் வரவேற்க கூடாதுன்னா ஒரு ஜனநாயக நாட்டில் இந்த மாதிரி தாக்குதல் நடத்துகிறது இதெல்லாம் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது தவறு ஒத்துக்கிறேன் ஆனால் நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது அதிகாரிகளுக்கு எதிராக அதிகாரிகளுக்கிட்ட அத்துமீறி நடந்தீங்கன்னா அவங்க கைக்கு பவர் வரும்போது அதுக்கு பதிலடி கொடுப்பாங்கல்ல அப்படித்தான் அது நடந்ததே ஒழிய வேறு வேறு இதில் வந்து நடக்கலை ஏன்னா எல்லாேருமே அவங்க அடித்து கொண்டுல இல்லை மிஸ்ஸா கணேசன் ஒருத்தர் போனார் அவரெல்லாம் அடித்தாங்களா குறிப்பிட்ட ஆட்களை தான் அடித்தாங்க யார் அத்துமீறினாங்கன்னா இருந்து ரிப்போர்ட்டு கொடுத்தாங்க இவங்க இந்தந்த தலைவர்கள்லாம் அரசு அதிகாரிகளிடம் தவறாக நடந்தார்கள் அப்படிங்கிற ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரி இது செஞ்சாங்க எழுபத்தி ஒன்றில் கருணாநிதி அவர்கள் ஜெயிச்சதுக்கு காரணமே எம்ஜிஆர் தான் ஏன்னா எம்ஜிஆர் அப்போ திமுக இருந்தார் எம்ஜிஆர் கருணாநிதி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து நிறையா கேன்வாசிங் இதுக்கெல்லாம் போனாங்க மக்களை வந்து அணுகினது இவங்க ரெண்டு பேரும் தான் ஸோ எம்ஜிஆரும் சேர்ந்து கருணாநிதி அவர்களுடன் ஓட்டு கேட்டதால் அவர்களுக்கு பெரும்பான்மையில் ஜெயித்தாங்க ஆனால் பெரும்பான்மையில் ஜெயித்தவங்க தங்களுடைய ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு நம்ம பல பல விஷயங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு அதிகாரியும் ஒவ்வொரு அதிகாரிகிட்டையும் தப்பாக நடந்தாங்க இப்போ ஒரு அதிகாரி நேர்மையான அதிகாரி இருப்பார் அவர் தூக்கி இவ இவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் கேட்பாங்க அந்த ரெக்கமெண்டேஷனை அவர் செய்ய மாட்டார் உடனே தூக்கி அவர் எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போடுவாங்க அப்போ அந்த அதிகாரி என்னென்ன நேர்மையாக இருந்தோம் பணியை செய்ய விடாமல் இவங்க இவங்களுடைய சொந்த காரணங்களுக்காக வெளியில் தூக்கி போட்டாங்க அப்படிங்கும்போது அந்த அதிகாரி மனசில் அந்த இது இருக்கும் நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டு சொல்கிறத நான் அப்போ சொன்னோம் இல்லை ஊர்வலம் நடக்கும் அந்த அதிகாரியில் டார்கெட் பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் திமுக நிறைய பண்ணுவாங்க அண்ணாதிமுகால் ஏன் இல்லைன்னா அண்ணாதிமுகால் எம்ஜிஆர் ஜெயில்தோக்கம் கட்சிக்காரன் பயப்படுவான் ஒரு மந்திரி வந்து ஜெயலலிதாவுக்கு பயப்படுவார் கமிஷனர் போய் ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கு ஃபோன் பண்ண மாட்டார் ஜெயலலிதா இல்லை இல்லை பண்ண அவர் உடனே மந்திரி விட்டு மாற்றிடுவாங்க ஜெயலலிதா எம்ஜிஆர் அப்படி தான் வச்சுருந்தார் ஆனால் எழுபத்தொண்ணூறு எழுவத்தாறில் இருந்த கருணாநிதி தலைமையிலான அரசாங்கம் அப்படிப்பட்ட ஒரு டிசிப்ளின் இல்லவே இல்லை அவங்கவுங்க தடி எடுத்தவனெல்லாம் தண்டக்கார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கருப்பு சவப்பு வேஸ்ட்டை கட்டிட்டு துண்டை போட்டு போய் உக்காந்துக்குவாங்க வெளியில் விடும்பாங்க கட்ட பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே அந்த அதிகாரிகளை திட்டுறது அதிகாரிகளை மேலிடத்துறை சொல்லி மாற்றுறது இது பூரா கட்சிக்காரவங்களாம் செய்ய ஆரம்பித்து ஒட்டுமொத்த போலீஸ் துறையுடைய பகையை சம்பாதிச்சாங்க போலீஸ் காவல்துறைக்கே அவங்க மேலே ஒரு மிகப்பெரிய விருப்பம் ஏற்பட்டது இப்படியெல்லாம் பண்ணுறாங்களே நம்மளை பணி செய்ய விடாமல் தடுக்கிறாங்களே அதே இது எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் வந்தோன்னா காவல்துறை ஃப்ரீயாக வேலை செஞ்சாங்க எம்ஜிஆர் என்ன ஆர்டர் போட்டார் கட்சிக்காரங்க யாரும் போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே போகக்கூடாது ரெக்கமெண்டேஷனுக்குன்னு போட்டார் அப்படிப்பட்ட ஒரு இதாக கருணாநிதி தலைமையில் இருந்த அரசாங்கம் அதுக்கப்புறமும் கூட செய்யலை ஸோ இந்த மாதிரி அதிகாரிகளை நீங்கள் பதிச்சுக்கிட்டீங்க அதிகாரிகள்கிட்ட தவறாக நடந்தீங்க நீங்கள் குறிப்பிட்டிருந்து சில இன்சிடென்ட்டு கேட்டீங்க அதைத்தான் சொல்கிறேன் பல இன்சிடெண்ட்டுகள் அப்போ நடந்தது அதெல்லாம் இப்போ குறிப்பிட்டு சொன்னால் சில பேரை பாதிக்கும் அதனால் நான் அதை குறிப்பிட்டு சொல்ல வர சில உயர் பெ பெரிய தலைவர்களுடைய இதுவே பாதிக்கும் இமேஜ் பாதிக்கும் அதனால் குறிப்பிட்டு அதை நான் சொல்லாமல் ஒரு பொதுவான முறையில் சொல்கிறேன் இப்படிலாம் நடந்தது தான் அப்படி கூட உள்ளே வச்சு அடித்ததை நம்ம நியாயப்படுத்த முடியாது அதனால தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அவங்க இப்போ செஞ்சது தவறு தான் டிஎம்கே ஆனால் அவங்க சும்மா இருக்கலை அவங்க எல்லாம் அவ்வளோ தவறு பண்ணாங்க இருந்தாலும் தவறு தான் அப்படிங்கிறத கருத்தை தான் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் மீண்டும் எமர்ஜென்சியை அமல்படுத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாகுமா அந்த சட்டத்தை இன்னும் பயன்படுத்த முடியுமா முந்நூற்றம்பத்தி ரெண்டு அமன் பண்ணணும் அந்த முந்நூற்றம்பத்தி ரெண்டில் இப்போ இப்போ இருக்கிற ப்ரைம் மினிஸ்டர் நினச்சா கூட பண்ணலாம் அந்த சட்டத்தையே வந்து இவங்க நீக்கணும் அப்போ தான் இல்லைன்னா வருங்காலத்தில் ஏதாச்சும் ஒரு மாசமான பிரைம் மினிஸ்டர் ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லாத ப்ரைம் மினிஸ்டர் வந்தால் நம்ம நாட்டில் திருப்பி அதை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் சொன்னீங்க அம்மா பிச்சைக்காரன் எல்லாம் கருத்தடை பண்ணாங்க இப்போ எமர்ஜென்சியில் வடநாட்டில் கட்டாய கருத்தடை கட்டாய கருத்தடைன்னா ஆட்டோ ட்ரைவர் சொல்லுனாங்க அவங்க லைசன்ஸ் எல்லாம் உங்களுக்கு போனால் கருத்தடை பண்ணிவிட்டு அப்போ தான் லைசன்ஸ் சொல்லுன்னு உள் பண்ணுங்கன்னு சொன்னாங்க ரோட்டில் நடந்தது போன பிச்சைக்காரன் ரோட்டில் தனியாக இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் கருத்தடை பண்ணிடுவாங்க அது சஞ்சய் காந்தி தான் பண்ணார் இந்திரா காந்தியுடைய மகன் சார் சஞ்சய் காந்தி மிக மிக வட இந்தியாவில் வந்து மிக மிக அத்துமீறலில் பண்ணார் ஆனால் அதுக்கப்புறம் இந்திரா காந்தி திருப்பி ஆட்சிக்கு வந்தோன்னா சஞ்சய் காந்தி விமான விபத்தில் விமான விபத்து கூட அது இப்போ சாதாரண நம்ம 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 வீட்டு பணக்காரங்க காரில் சுற்றுவாங்க ரேஸ் அடிப்பாங்க இவர் முதல் பிரதம மந்திரியோட மகன் ஒன்று ஃப்ளைட்டு தனி விமானத்தில் போய் பல்ட்டி அடிச்சார் வானத்திலேயே விமானம் பல்ட்டி அடிக்கும் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க இந்திரா காந்தியை உயிருக்கே ஆபத்துன்னு கேட்காம விமானத்தில் போய் நடுவானத்தில் இவரே வண்டி இவரே விமானம் ஓட்டிகிட்டு போய் பல்ட்டி அடித்து அந்த விமானம் தரையில் மோதி கை வேறு கால் வேறு உடலில் இருக்கும் அத்தனை அங்கங்களும் தனித்தனியாக இது பண்ணி மிக கோரமான மரணத்தை சஞ்சய் காந்தி அடைஞ்சார் அப்போ அவர் மேலே அவ்வளவு பேர் திட்ட ஆரம்பித்தாங்க சஞ்சய் காந்தி அதுக்கான தண்டனை சஞ்சய் காந்திக்கு கிடைத்தது அதனால் அந்த அப்படி ஒரு எமர்ஜென்சி இந்தியாவில் வரக்கூடாது அப்படி ஒரு தலைவர்களே இந்தியாவில் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறம் இந்திரா காந்தி கூட சுட்டு கொல்லப்பட்டாங்கன்னா இன்டர்னல் பாலிடிக்ஸில் திரும்பி எமர்ஜென்சி முடிஞ்சு திரும்பி பிரைம் மினிஸ்டராக வந்ததுக்கப்புறமா அவங்க நிறைய தவறு பண்ணாங்க என் டி ராமராவை டிஸ்மிஸ் பண்ணாங்க ஆந்திராவிலேருந்து என் டி ராமராவை டிஸ்மிஸ் பண்ணாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பஞ்சாப் பாலிடிக்ஸில் பெரிய பிரச்சனையை உருவாக்கி பெந்தரன்வாலே அப்படிங்கிறவனுக்கெல்லாம் அவங்க சப்போர்ட் பண்ணி பின்னாடி கடைசி பஞ்சாப் தீவிரவாதிகளையும் உங்களை சுட்டு கொள்ளக்கூடிய நிலைமை வந்ததுக்கு காரணம் இன்டர்னல் அவங்க செஞ்ச பாலிடிக்ஸ் எல்லாம் எல்லாத்தையுமே கோபம் அடைய வச்சு இதில் வந்து காஷ்மீர்லேயும் இப்படி தான் பண்ணாங்க ஷாங்னு ஒருத்தவங்க அவங்க ஃபேமிலி மெம்பரை கொண்டாந்து ஒரு கவர்மெண்ட்டை கவுத்துனாங்க கவுத்தி அந்த ஷாங்கிற ஒரு இதாக பண்ணிணாங்க அதாவது வெளிநாட்டில் மற்ற விஷயங்கள் எல்லாம் மிகப்பெரிய பேர் வாங்கின இந்திரா காந்தி உள்நாட்டு பாலிடிக்ஸில் சுயநலத்துக்காக காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக எதிர்கட்சிகள் எல்லாம் போட்டு நசுக்கி பஞ்சாப் பிரச்சனையை பெருசாக்கி அதுக்கே அவர் வழிகடை ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது அதனால தான் எமர்ஜென்சி தான் அதுக்கு ஆரம்பகட்டம் முடிவு வந்து அவங்க மரணத்தில் வந்து முடிஞ்சது அதனால் வந்து எமர்ஜென்சிங்கிறது ஒன்று வந்து நம்ம நாட்டில் இனி வரக்கூடாது அப்படி வரக்கூடிய தலைவர்களையும் சர்வாதிகார இது எண்ணம் கொண்ட தலைவர்களுக்கும் நம்ம ஓட்டு போடக்கூடாது சர்வாதிகார எண்ணம் கொண்ட தலைவர்கள் நாட்டுக்கு பிரதம மினிஸ்டராக வந்துவிட்டால் என்னைக்காச்சும் ஒரு நாள் எமர்ஜென்சி வரும் அதனால் மக்கள் கையில் தான் இருக்குது ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்ட தலைவர்களை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் மத்திய அரசாங்கத்துக்கு சர்வாதிகாரம் போகக்கூடிய எந்த ஒரு தலைவரையும் ஆதரிக்கக்கூடாது அப்படி ஆதரித்து நம்ம கொண்டு வந்தால் வருங்காலத்தில் கூட இது மாதிரி எமர்ஜென்சி வந்து நம்ம பல கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய வாய்ப்புகள் வருவதற்கு நிறைய சான்ஸ் உண்டு ஓகே